நான் சுத்த முடியும். நான் பரம்பரை சொன்னதுதான், அதெல்லாம் ஐ வாண்ட் டு ரிபீட். ராமாயணத்துல ராமரை வந்து காட்டுக்கு போனதுதானே, அவர் வந்து காட்டுக்கு போறார். போகும்போது அயோத்தியா நகரமே அவர் பின்னாடி வந்துருச்சான். அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் எங்க பக்கத்துல எட்டியார், அவர் வந்து பம்பர் மெஜாரிட்டியோட வந்து உட்கார்றாரு. காங்கிரஸ் கலாச்சாரம் தெரிஞ்சதுதானே, அவங்க வந்து நாரேல பாஸ்கர் ராவ்னு ஒரு துபாவரை வச்சு கேம் பிளே பண்றாங்க. ஆந்திர மாநிலம் அப்படியே கொதிக்குது. ராமாயண காலம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் இந்த வேத கணிதம் வேற ஒரு மேட்ரு வந்து துபாவரன்னு வச்சுக்கல, அது வந்து வேத அது கூட சேர்த்துருக்கணும். வேத மருத்துவம், வேத ஜோதிடம், இது வேதம் அப்படிங்கிறதே வந்து என்னன்னா சந்தேகாஸ்பரமானது. அன்னைக்கு ஓட்ட ஓடுதல் எல்லாம் இருக்கு. அதனால தான் வந்து உபனிஷத் வந்து அது பக்கம் இருக்கிறாங்க. இந்த வேத காலம் இதே ராமர் காட்டிக்கு போனது. என்டிஆர் என்டிஆர் காப்பிடிச்சப்ப ஆந்திர மாநிலம் அப்படியே பொங்கி எழுந்தது. இப்போ தான் 1983-4 இருக்கும். ஆனால் பாருங்க, அதே என்டிஆருக்கு 1995 சந்திரபாபு நாயுடு ஆப்படுகிறாரு ஜனங்க கண்டு. மேட்ரு என்ன அதை அனலைஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். எனக்கு யாரோ தான் சொன்னாங்க, மறந்து கட்டக்கு லாபம் அல்ல. ஒவ்வொரு வருஷமும் இந்த 10th கிளாஸ் முடிச்சு வெளியே வந்து பாருங்க பசங்க, இந்த ஃப்ளோ வந்து சொசைட்டியினுடைய கலெக்டிவ் திங்கிங்கை மாற்றிடுவோம். அந்த மாதிரி தான் இதை புரிஞ்சுக்கணும். ஏன் போகல, ராமன் காட்டுக்கு போனப்போ அயோத்தியா மக்கள் எல்லாருமே ராமன் பின்னாடியே போயிட்டாங்க. ராமர் வந்து எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி ரிட்டன் அனுப்புற. 84 என்டிஆருக்கு ஆப்பிடிச்சப்ப அப்படியே பொங்கி எழுறாங்க. 95 கண்டுக்கல என்ன மேட்ரு. சரி, ராமர் கதையை விட்டுருவோம், ஏன்னா அவர் வந்து கடவுள். என்டிஆர் மனுஷன், அதே மனுஷன்தான். இன்னும் சொல்ல போனேன், நடுவில் ஒரு எலெக்ஷனில் தோத்து ஒரு 5 வருஷம் இது எதிர்கட்சியில் இருந்து நல்லா பக்குவப்பட்டு பண்பட்டு வந்திருக்காங்க. மொதல் முறை வந்தப்ப மெஜாரிட்டியோட 95 வந்த மெஜாரிட்டி பயங்கரமான மெஜாரிட்டி. மக்கள் ஆதரவு அந்த அளவுக்கு இருந்ததுன்னு தானே அர்த்தம். சந்திரபாபு நாயுடு ஆப்பிடிச்சுட்டு ஏன் பொங்கலை, அங்கதான் பாயிண்ட் வந்து. இங்கதான் வந்து என்னன்னா நம்மோட லைஃப் ஸ்டைல், காஸ்ட் ஆஃப் லிவிங் மாறி போச்சு, நம்ம ப்ரியாரிட்டிஸ் மாறி போச்சு. ஒரு காலகட்டத்தில் ஏதாச்சும் வேறு ஸ்டேட்டில் இருந்தோ ஜில்லாவில் இருந்தோ ஒரு ஊருக்கு பிழைக்க வந்தா அந்த ஊரில் ஒரு பெருமஞ்சம் இருப்பாங்க, எல்லாரும் அவரை போய் பாரு மாதிரி போய் கொண்டு போய் தூக்கில் கட்டி வச்சு ஐயா. உடனே அவர் வந்து, சரி அந்த ஏரிக்கிற பக்கம் இருக்கிற 10 ஏக்கரில் நீ விவசாயம் பண்ணிக்க, நீ அங்கே குடிசை போட்டு இருந்துக்க, நெல் மூட்டை அனுப்ப சொல்கிறேன் பைசல். அதுக்கு பின்னாடி முன்னாடி அதெல்லாம் வேற. இது கிராமங்கள் இருக்கக்கூடிய ஜாதிய அமைப்பு, இந்த என்னது ஃபியூடல் ஃபியூடல் சிஸ்டம், அது வேற தனி. அது வந்தது செட்டில்மெண்ட், லைஃப் ஸ்டைல், காஸ்ட் ஆஃப் லிவிங். காஸ்ட் ஆஃப் லிவிங் குறவு, எல்லாம் ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, ஃபயர்வுட் ஃப்ரீ, வாடகை கிடையாது, எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் கூடி போச்சு,
ஃபாஸ்ட் ஆஃப் லிவிங் கூட்டி போச்சு. அவன் அவனுக்கு புறத்துல இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த வெங்காயத்தில் அவன் எங்கே வந்து நாட்டு நடக்க தொடங்கிருக்கான் அப்படியே அழிஞ்சாலும் அவன் எங்கே இருந்து பொங்கல். இங்கே நிறைய பேர் அதாவது என்னை பற்றி கூட என் முகத்து முன்னாடியே பேசுவாங்க என்னன்னா, யோ நீ உன்னை வாங்கலையா, நீ வாங்கினா தெரிஞ்சிடும் சொல்கிறாங்க. போன வாரம் கூட ஒரு நண்பர் சொன்னார், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி, என்ன கரப்பாம்பூச்சி மாதிரி எல்லாத்துக்கும் ரெடி, என்ன எல்லாத்துக்கும் ரெடி. தெலுங்கில் வந்து ஸ்ரீ ஸ்ரீன்னு ஒரு கவிஞர் இருக்கார், அவர் தான் சொல்லுவார், பொய்யால் ஜெயிலில் போட்டால் சொத்து பிரச்சனை ஓடும், தூசில் போட்டால் வாழ்க்கை பிரச்சனை ஓடும். ஃபில்ட்ரு ஏதோ ஒரு படத்தில் லிட்டில் சிக்கி வாங்க நம்ம விஜய் தான் நினைக்கிறேன், கூட்டம் கரண்ட் பில் கட்ட தேவையில்லை, வாடகை கட்ட தேவையில்லை, ஃபோன் பில் கட்ட தேவையில்லை, அந்த நிலைமைக்கு வந்துருச்சு சமுதாயம். இதுதான் சொல்றது என்ன, மனித கூட வரலாறு தெரியணும், ஆந்த்ரோபாலஜி தெரியணும், காட்டுக்குள்ள எப்படி வேணா நதியோரமாக எப்படி நடந்துருந்தா, சஞ்சார வாழ்க்கை, விவசாயத்தை ஆதாரமாக கொண்ட வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஸ்திரவாசம், அப்புறம் என்னது யந்திரமயம், அதுக்கப்புறம் நிறுவனமயம், எத்தனை இருக்கு, தனியார் மயம், தாராளமயம், கெட்ட வார்த்தை எங்க போயிட்டு இருக்கோம், எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் எங்கேயோ எதையோ ஆரம்பிச்சுதான் ஆரம்பம், எல்லாமே அப்படித்தான் நடந்திருக்கு. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரியா மகாத்மா காந்தி, காங்கிரஸ் அப்படின்ற கட்சிக்கு விதையே யாருன்னா ஹியூம் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ்காரர், அது முடிவு சில நேரம் ஆரம்பம் தப்பா இருக்கும், முடிவு கரெக்டா இருக்கும், சில நேரம் ஆரம்பம் பக்காவா இருக்கும், முடிவு சொதப்பிடும். வரலாறு வந்து புரிஞ்சிக்க முடியாது, வரலாறு வந்து அது ஏதோ ஒரு போக்கில் போயிட்டே இருக்கான். ஏன் மேட்ரு என்னடான்னா, நான் சொல்றது இப்போ கூட பாவம் வாட்ஸ்அப் குரூப்ல யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சத்யா நித்யா வேதாந்தம் சித்தாந்தம் இது எல்லாமே வந்து என்னடான்னா, மனிதனுடைய ஸ்தூலமான தேவைகள் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இந்த மயில் பழக்கும் வாதங்கள்மா அந்த கேட்டகரியில வர வேண்டிய மேட்டர் இது. இவ்வளோ எதுக்குங்க, வேற நான் இதை ஏற்றுக்கிறது இல்லை, அதனால சொல்லப்பட்டேன். என்னடாண்ணா, நீங்கள் வந்து முக்தி அடையணும்னா கூட, முக்தி அடையணும்னா கூட சத்தான சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்து வீரிய உற்பத்தி நடந்து அந்த வீரியத்தை பைபாஸ் பண்ணி மேலே ஏற்றணும், அதுக்கான திருதான் ஆகணும். இங்கே சோத்துக்கே வேட்டு வச்சுட்டான், சோத்துக்கே வேட்டு வச்சுட்டான். உங்கள் பக்கத்தில் நினைச்சோம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா போர்டு ஒன்று இருக்கா பாருங்க, அந்த பக்கம் வண்டியில் போய் வரப்ப அதே சும்மா மழை மாதிரி பூச்சி வரும், எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கு, எலி திங்குது, பூச்சி திங்குது, பொட்டு திங்குது, எல்லாம் திங்குது, ரெக்கார்டில் இருக்கும், ரெக்கார்டில் இருக்கும், இத்தனை கோடி டன், இத்தனை லட்சம் டன் அங்கே இருக்கும், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு இருந்தாங்க, எல்லாம் நக்கிட்டு போயிடுச்சு, எல்லாம் நக்கிட்டு போயிடுச்சு. பொதுவாக வந்து ஒரு ஆட்சி மாற போட்டுங்க தேர்தல் சமயம் மூணு தெரிஞ்சிடும்ல, நாம ஒருத்தனுக்கு
இந்த அளவுக்கு ஆப்படைச்சவங்க நமக்கு தானே தெரியும். அப்படி ஆட்சியாளர்களுக்கு தெரியும் இந்த வாட்டி சங்கு தான். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊழல் வந்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு ஃபைல் எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு 1.5 மாதத்தில் இந்த செய்திகளை பார்த்தீங்கன்னா, ஒன்றும் டாக்குமெண்ட் காணாமல் போயிடும், இல்லை தீ விபத்து எரிச்சு போயிடும், இல்லை ஆட்டை போட்டுருவாங்க. என்னமோ நடக்குது, நடக்க போகுது. ஐ ஹேவ் எ டவுட்டிங் தாம்ஸ். அது ஒரு பக்கம். என்னுடைய பாயிண்டே வந்து என்னடானா, நானே பிரச்சனை இருக்கேன், எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு, என் வீட்டை பார்க்கவே என்னால முடியல, எனக்கே பொழப்பு இல்லை, நானே பட்டி கிடக்கேன். ஓகே, எவ்ரிதிங் ஓகே. ஆனால் இதெல்லாம் தீர்ந்த பிறகு தான் நான் நாட்டை பற்றி யோசிப்பேன் அப்படின்னீங்கன்னா, அங்கே இருக்க போவது நாடு அதுல சுடுகாடு. இந்த ஒரு 2-3 நாள்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு ஷேர் பண்ண ஃபேஸ்புக்ல, பிரபலங்களையும் தாக்கும் சமூக அவலங்கள். இப்போ கொரோனா வந்தது, மந்திரி சாவலையா, எம்பி சாவலையா, எம்எல்ஏ சாவலையா, கோடீஸ்வரன் சாவலையா, என்னன்னா யாரும் ஏதோ சொன்ன உதாரணம் தான். ஒரு பெரிய கப்பலுங்க, தேர்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், அடியில் ஓட்டம் இருந்துருச்சு, அடியில் ஓட்டம் இருந்துருச்சு, தண்ணி ஏறிட்டு இருக்கு. அடியில் இருக்கிறவன் செத்தான், மேலே இருக்கிறவன் சாக போகிறான், அதுக்கு மேலே இருக்கிறவன் அவனும் சாகத்தான் போகிறான். இப்போ மேட்டர் என்னன்னா, எங்கடா போட்ட விட்டோம், எங்கடா போட்ட விட்டோம், யோசிக்கணும். ஏ ஒரு கவிதை கூட எழுதுனேன், ஆனால் பாருங்கள, நடக்கிறது அநியாயம் அக்கிரமம், நாடு பணக்காடு ஆயிடுச்சு, வேட்டைக்காடு, எங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் நான் இங்கே உக்காந்துட்டு சொல்றேன், உக்காந்துட்டு சொல்றேன். சிம்பிளுங்க, ஒரு மிஷினு ஓடுனதே கிடையாது, ஓடுனதே கிடையாது, திடீர்னு எமர்ஜென்சியில் அதை ஓட ஓட விட்டாருன்னா அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் கொரோனா நாள்தட்டு இது எங்க போய் முடியும்? நீ தெரிஞ்சிக்க, நீ தெரிஞ்சிக்கிறதுக்கு இதுவும் தண்டனை கிடையாது. நான் அந்த பேரோட ஷேர் பண்ணிக்க, சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் பண்ணாதான் தண்டனை. மவுத் டு மவுத் பண்ண நோ. சரி, அதுவும் பயமா இருக்கா? நினை நினை, மனசுல நினை, நடக்கிறது எதுவும் சரியில்லை, போற போக்கு சரியில்லை. ஏன் மெயின் மேட்டர் என்னன்னா, பிரச்சனை ஒரு பக்கம், இந்த பிரச்சனையில இருந்து டைவர்ட் பண்றதுக்கு கொல்லிக்கட்டையில தலைய போகிய மாதிரி ஏதாச்சும் பண்ணிவிட்டாங்கன்னு நீங்க பார்த்துக்கிடுங்க. நான்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி எப்படியாவது வாழ்ந்துருவேன், தெரிஞ்சுக்கிடுங்க. சுற்றி என்ன நடக்குது, இதெல்லாம் எங்கே போய் முடியும், நினைங்க. இது நடக்கக்கூடாது, இது தொடரக்கூடாது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து ஆகணும் அப்படின்னு நினைங்க. அதை விட்டு போட்டு எவ்வளோ செத்தான், எனக்கு என்ன போச்சு, செத்தவங்க இடத்துல பார்க்குற மாதிரி பக்கத்துக்காரங்கிட்ட சண்டை போட்டுச்சு, பஞ்சாதிகளை கொடுத்துட்டு, வேஸ்ட் ஆஃப் இந்தியா. பார்ப்போம். நன்றி வாசல் இப்போ.